குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் போன கிளாஸ்ட் கிளாஸில் நம்ம பின்பக்க பள்ளியினையை பற்றி படித்தோம் அதில் லேசாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம் பின்பக்க பள்ளியின் பயன் சொல்லும்போது என்ன உங்களுக்கு வேகங்களை குறைப்பதற்கு பயன்படுகிறது வேகங்கள் குறைக்கிறனால என்ன பயன் அப்படின்னா த்ரெட் கட்டிங் மரம் போது நமக்கு ஜாப் வந்து ஸ்லோவாக தான் சுற்றணும் அடுத்தது பெரிய கனமான பொருள் ரொம்ப வெயிட்டான ஜாபு இல்லை அந்த விட்டம் அதிக விட்டம் உடைய பனிப்பொருளாக இருந்தாலும் அந்த பனிப்பொருள் வந்து ஸ்லோவாக தான் சுற்றணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பின்பக்க பள்ளியினை நம்ம பயன்படுத்துவோம்னு சொல்லி பார்த்தோம் இந்த பின்பக்க பள்ளினையை பயன்படுத்தி எட்டு விதமான வேகங்களை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொன்னேன் அந்த பின்பக்க பள்ளியுடைய அமைப்பையும் நம்ம போன கிளாஸ்லேயும் பார்த்தோம் இப்போ நான் அதை உங்களுக்கு விஷுவலாக காமிக்க அதை நீங்கள் பார்த்துட்டு நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம் இதை பாருங்கள் அந்த பின்பக்க பள்ளியினை எப்படி வேலை செய்து அந்த பெல்ட்டு டிரைவ் அடுக்கு கொம்பு கப்பி எப்படி வேலை செய்து அப்படிங்கிற அந்த இதை பாருங்கள் விஷுவலாக கீழே மோட்டார் இருக்குது மோட்டார் பக்கத்தில் ஒரு நான்கு கப்பி இருக்குது நம்ம படத்தில் இஎஃப்ஜி ஹைச்னு சொல்லி படித்தோம் அதிலிருந்து ஒரு பெல்ட் மாட்டப்பட்டு மேலே அதே மாதிரி ஒரு நான்கு கப்பிகள் இருக்குது அந்த நான்கு கப்பிக்கு பேர் ஏபிசிடின்னு சொல்லி படித்தோம் ரைட் சைடில் என்ன இருக்குது ஒர்க் பீஸு ஜாப் இருந்தது பின்பக்க பள்ளினை தலைப்பகுதிக்குள்ளே பின்பக்க பள்ளினையோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கிங்க அந்த கப்பியோட பின்னாடி ரெண்டு பள்ளினை உங்களுக்கு அது அப்படியே மாற்றி இந்த இருந்து காமிக்கிறான் இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது மேலே இருக்கிறது ரெண்டு பின்பக்க பள்ளினை கீழே இருக்கிறது ரைட் சைடில் ஒரு பெரிய பள்ளினை லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பள்ளினை நடுவில் அந்த கப்பி அந்த பின்பக்க பள்ளினைக்கு தான் அவன் பி ஒன் பி டூன்னு சொல்லி கொடுக்கான் இதில் பி ஒன் ஜி ஒன் சொல்லி கொடுக்குறான் அந்த நடுவில் ஒரு ஷாஃப்ட் இருக்குது அதுதான் ஸ்பிண்டில் ஷாஃப்ட்டு அந்த ஸ்பிண்டில் ஷாஃப்ட்டுக்கு வெளியே ஒரு த்ரீ ஜார் சக்கில் ஒரு பனிப்பொருள் பிடிக்கப்பட்ட மாதிரி காமிச்சிருக்கான் உங்களுக்கு அந்த வியூ இப்போ நல்லா கிளியராக தெரியும் அந்த க லெஃப்ட் சைடில் கடைசியில் வெளியே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பள்ளினைகளை பற்றி நான் அப்புறமா சொல்லுவேன் இப்போ சாதாரணமாக அடுக்கு கோம்பு கப்பியில் அந்த சக்கு சுற்றுறதை காமிக்கான் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பின்பக்க பள்ளினியை என்கேஜ் பண்ணாமல் சுற்றுனதை முதல்ல காமிச்சான் இப்போ பின்பக்க பள்ளினியை என்கேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரைட் சைடில் உள்ள சக்கோட ஸ்பீடு என்ன ஆயிடுச்சு ஸ்லோவாயிடுச்சு ரெண்டுக்கும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கும் முதல்ல ஸ்பீடாக சுற்றிச்சு அந்த பின்பக்க பள்ளினை பின்னாடி உள்ள ரெண்டு பள்ளியை இணைச்ச உடனே அந்த பின்பக்க பள்ளினை இணைச்ச உடனே அது ஸ்லோவாக சுற்றினதையும் நம்ம விஷயலாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்போ அதில் நோட்ஸாக தான் இருக்குது அதிக விட்டமுடைய பனிப்பொருட்களில் வேலை செய்யும் போதும் நெருக்கமற்ற மறை வெட்டும் போதும் ரெண்டு வேலை போது நம்ம அந்த வேகத்தை குறைக்காமல் ஒன்று அதிக விட்டமுடைய பனிப்பொருள் இன்னொன்று மறை வெட்டும்போது என்ன நடக்குது சுழற்றின் வேகத்தை குறைக்க பின்பக்க பள்ளினை இப்போ நீங்கள் அந்த விஷுவலாக அந்த வீடியோவில் பார்க்கும்போது முதல்ல அடுக்கு கொம்பு கப்பியில் சுற்றும் போது அந்த சக்கோட வேகம் அதிகமாக இருந்துச்சு அந்த பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு பின்பக்க பள்ளினையும் இணைச்ச உடனே அந்த சக்கு சுத்துகிற வேகம் குறைஞ்சிட்டு இதை தான் பின்பக்க பள்ளினியோட பயன் இது மூலமாக எத்தனை வேகங்கள் பெறலாம் எட்டு எப்படி எட்டு அடுக்கு கொம்பு கப்பியில் ஒரு நாலு அதுக்கப்புறம் அந்த பின்பக்க பள்ளினியை இணைச்ச உடனே அந்த நாலு கப்பிலையும் பெல்ட்டை மாற்றி மாற்றி போது இன்னொரு நாலு ஆக மொத்தம் எட்டு விதமான வேகங்களை பெறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்தோம் அடுத்தது நம்ம இன்றைக்கி படிக்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா கேரேஜ் ஏற்றி செல்லும் பாகம் இதை வந்து நம்ம இந்த க்ளாஸில் படிக்க போகிறோம் பேஜ் நம்பர் மூணாவது பக்கத்தில் இருக்குது நீங்கள் இந்த உங்களோட புக்கை பக்கத்தில் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிடுங்க பேஜ் நம்பர் ஆறு பேஜ் நம்பர் ஆறில் ஏற்றி செல்லும் பாகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு த்ரீ டி ட்ராயிங் கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு லைன் டயாகிராமும் கொடுத்துருக்காங்க அதில் அந்த நோட்ஸ் எல்லாம் இருக்குது முதல்ல இந்த கேரேஜ்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா கவனமாக கவனிக்க ஏற்கனவே இந்த கேரேஜை பற்றி நம்ம கொஞ்சம் படிச்சுருக்கேன் சொல்லிக் கொடுத்துருக்கேன் மறுபடியும் நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டினில் என்ன அப்படின்னா கேரேஜோடைய பாகங்களை எழுதி அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் கேரேஜோட பாகம் எழுதி அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன் அதில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவேன் ஆனால் நீங்கள் பரிசைக்கு எழுதுறது எதாவது ஒன்று எழுதுனா போதும் இப்போ நம்ம இருந்து பாருங்கள் ஏப்ரான் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு பகுதி கொடுத்துருக்கான் இந்த முதல் ரெக்டாங்கலாக தான் ஏப்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த சின்ன சின்ன வட்டமாக நிறையா கொடுத்துருக்கானா இல்லையா அதெல்லாம் என்னென்னா லீவர்ஸ் அந்த பொஷிஷனை மாற்றுறதுக்கு நம்ம தமிழில் நெம்புகோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில் லீவர் கைப்பிடி சக்கரம் ஒன்று பெருசாக கொடுத்துருக்கான் ஊட்டம் தரும் கைப்பிடி சக்கரம் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறான் நீல வாட்டை நீல வாட்டன்னா என்ன நீல வாட்டன்னா லாஞ்சிடியூடினல் ஃபீடுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் லெஃப்ட் டு ரைட்டு பெட்டுக்கு மேலே இடது பக்கமும் வலது பக்கமும் நீல வாட்டமாக நகரக்கூடியதை தான் என்னென்னு சொல்கிறோம் நீல வாட்ட ஊட்டம் தரும் கைப்படி சக்கரம் நான் ஊட்டம் அப்படின்னாலே போன கிளாஸில் சொன்னேன் என்னென்னு சொல்லியிருந்தேன் நகருதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஊட்டம் அப்படின்னா நகருதல் அப்போ அது நீலவாட்டமாக நகருவதற்கு இந்த கைப்பிடி சக்கரத்தை நம்ம சுற்றினோம் அப்படின்னா அந்த பெட்டுக்கு மேலே இந்த கேரேஜ் ஆனது நீலவாட்டத்தில் இடது பக்கமும் வலது பக்கமும் நகரும் இப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது அந்த உள்ள பகுதியை தான் சேடில்னு சொல்கிறான் நான் ஏற்கனவே சொன்னேன் இதை சேடில்னு சொல்லலாம் கேரேஜ்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதில் அவன் சேடில் அப்படிங்கிற வார்த்தையே இதில் குறிப்பிட்டு இருக்கான் இந்த சேடிலுக்கு மேலே இந்த ஏப்ரான்னு ஒரு ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் இருக்கா இல்லையா அதுக்கு மேலே என்ன இருக்குது குறுக்கு நகட்ரி அப்படின்னு சொல்கிறான் குறுக்கு நகற்றி அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் வந்து கிராஸ் ஸ்லைடு ஸ்லைடு அப்படின்னாலே நகற்றி அப்படிம்போம் அது கிராஸ் குறுக்க போகுதான் எதுக்கு குறுக்க போகுதான் பெட்டுக்கு குறுக்க போகுது அதனால் இதுக்கு பேர் ஸ்லைடு அப்போ முதல்ல ஏப்ரான் இருக்குது அதை சேடில்னு சொல் கேரேஜுன்னு நம்ம சொல்கிறோம் எல்லா யூனிட்டும் சேர்ந்தது தான் கேரேஜ் அதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம அந்த ரெக்டாங்கிள் பிளாக்கை மட்டும் மென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரண்ட் வியூவை ஏப்ரான்னு சொல்கிறான் அதோடைய மேல் பகுதி டாப் வியூ மேலே இருக்கக்கூடிய பகுதியை சேடில்னு சொல்கிறான் அப்போ அந்த சேடிலுக்கு மேலே தான் என்ன இருக்கான் ஸ்லைடு இருக்கான் அந்த கிராஸ் ஸ்லைடை நீ குறுக்க முன்னையும் பின்னையும் நகர்த்துவதற்கு ஒரு கைப்பிடி சக்கரம் இருக்குது ஒரு சின்ன வட்டம் போட்டு காமிச்சிருக்கானா அதுக்கு தமிழில் என்ன எழுதியிருக்கான் குறுக்கு ஊட்ட கைப்பிடி சக்கரம் கொடுத்துருக்கானா குறுக்கு ஊட்ட ஊட்டன்னா நகருதல்னு சொன்னேன் எப்படி நகருதான் குறுக்க நகருதான் எதுக்கு குறுக்க நகருதான் பெட்டுக்கு குறுக்க நகருது அப்போது இந்த பெரிய கைப்பிடி சக்கரத்தை சுற்றுனா இடது பக்கமும் வலது பக்கமும் நகரும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த குறுக்கு ஊட்ட கைப்பிடி சக்கரத்தை சுற்றுனா முன்னும் பின்னும் முதல் கிளாஸில் சொன்னேன் கடைசல் என்றால் என்னன்னு சொல்லும்போது என்ன சொன்னேன் ரெண்டே விதமான அசைவு தான் ஒன்று நீள வாட்ட அசைவு இன்னொன்று குறுக்கு ஊட்ட அசைவு அப்போ அந்த நீலவாட்ட அசைவையும் குறுக்கு ஊட்ட அசைவையும் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம அந்த மூமெண்ட் எப்படி அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்போ உங்களுக்கு அந்த கீழே உள்ள அந்த ரெண்டும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கேன் முதல்ல சேடுன்னு சொன்னேன் பெரிய கைப்பிடி சக்கரம் அதை சுற்றினா இடது பக்கமோ வலது பக்கமோ நகரும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த குறுக்கு ஊட்ட கைப்பிடி சக்கரத்தை சுற்றினா முன்னும் பின்னும் நகரும் இப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குது காம்பவுண்ட் ரெஸ்ட் காம்பவுண்ட் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறான் இல்லைனா காம்பவுண்டு ஸ்லைடு அதுக்கு மேலே காம்பவுண்ட் ஸ்லைடு இதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறு நழுவி நழுவி அப்படின்னா என்ன அப்படியே நகர்ந்து நகர்ந்தபோது அதுதான் நழுவி சிறு அப்படின்னா என்னென்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த மேலே உள்ள அந்த கடைசி பகுதி எப்படி இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் இதில் அந்த டூல் போஸ்ட்டுக்கு கீழே த்ரீ டி வியூவில் பார்த்தா தெரியுதா ஒரு சின்னதாக இருக்கா இல்லையா அதுதான் என்னது குறுக்கு நல் சிறு நழுவி இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஸ்லைடு இது எப்படி நகருமா இடது பக்கமோ வலது பக்கமோ இப்போ நீ என்ன செய்கிறீங்க கேரேஜை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு இந்த காம்பவுண்ட் ஸ்லைடை மட்டும் என்ன செய்யலாம் இடப்பக்கமோ வலப்பக்கமோ நகர்த்தலாம் அப்போ உனக்கு நீ கேட்கலாம் அதுதான் சார் கேரேஜே நகர்த்திட்டு போயிடலாமல் இடது பக்கம் வலது பக்கமோ ஏன் மேலே அப்படி ஒரு சிறுநலியை வச்சுக்கிட்டு இடது பக்கம் வலது பக்கம் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு ஒரு கொஸ்டின் எழும்பும் அது ஏன் அப்படின்னா அதில் அந்த காம்பவுண்டு ரெஸ்ட்டுன்னு ஒரு பகுதி சொல்கிறானா இல்லையா அதை இப்போ நம்மளுடைய ட்ராயிங்கில் நேராக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கான் மிஷின்லேயும் நேராக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கான் ஆனால் அது என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கோண அளவுக்கு நீ அதை என்ன செய்யலான்னா சுழற்றலாம் நீ அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டை சுழட்டும் போது அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த காம்பவுண்டு ஸ்லைடும் என்ன செய்யும் சுழலும் அப்போ அது சுழண்டுது அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற டூல் போஸ்ட்டும் அதுக்கு தக்கன அந்த குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு அதுவும் என்ன செஞ்சிடும் திரும்பிடும் அப்போ இப்படி திரும்புகிறனால என்ன பயன் சாய்வான இல்லனா சரிவான வேலைகளை செய்யலாம் நம்ம பொதுவாக ப்ளைன் டர்னிங்லாம் சம சரிசம உருளை கிடையாதுன்னு சொல்லுவோம் அந்த சிலிண்டரை வந்து மேலே ப்ளைனாக என்ன செய்வாங்க டேன் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு சரிவாக கிடையணும் அப்படின்னா நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த காம்பவுண்டு ரெஸ்ட்டை அதில் ஒரு நட்டு இருக்கும் அந்த நட்டை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு திருப்பினோம் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் ஸ்லைடானது குறிப்பிட்ட கோணத்துக்கு என்ன செய்யலாம் திருப்பிக் கொள்ளலாம் இந்த கடைசல் செய்யும் வேலைகள் வரிசையாக ஒவ்வொன்றா படிப்போம் அப்போ அதில் வந்து சரிவு கடைதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வரும் அந்த பகுதி வரும்போது நான் இதை இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன் அப்போ அந்த காம்பவுண்ட் ஸ்லைடுக்கு மேலே என்ன இருக்குது டூல் போஸ்ட் இருக்குது அந்த டூல் போஸ்ட்டில் நீங்கள் டூல் என்ன செய்யலாம் பிடிச்சி வேலை செய்யலாம் இப்போ இந்த ஏற்றி செல்லும் பகுதி கேரேஜை பற்றி ஓரளவு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் புரிஞ்சுருக்கோம் நான் அதை விஷுவலாக உங்களுக்கு காமிக்கேன் அது இன்னும் நல்லா புரியும் அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப என்ன செய்வோம் நம்ம நோட்ஸில் போய் உள்ளுக்குள்ளே டீட்டெயிலாக படிப்போம் இப்போ பாருங்கள் இந்த கேரேஜோடைய வியூ போட்டிருக்காங்க அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது சேடில் நான் சொன்னது இருக்குது அதுக்கு மேலே ஸ்லைடு காம்பவுண்ட் ரெஸ்ட்டு டூல் போஸ்ட்டு இப்போ அந்த சக்கு சுற்றுது ஜாப் என்ன செய்யுது சுற்றுது இந்த சேடில்னு சொன்னேன்னா இல்லையா அந்த உள்ள பகுதியை தான் சேடில்னு சொல்லி அந்த ட்ராயிங்கில் பார்த்தோம் இப்போ அந்த சேடில் அந்த கேரேஜோட மூமெண்ட்டு அந்த பெரிய கைப்பிடி சக்கரம் சுற்றின உடனே அது அப்படி முன்னாடி நகர்றது பார்க்கிங்க அதுக்கு மேலே இப்போ கிராஸ் லைடை காமிக்கான் கேரேஜுக்கு மேலே கிராஸ் லைடு எப்படி போகணுன்னு சொன்னேன் ஏரோ போட்டு காமிச்சிருக்காங்கன்னா இப்போ பின்னுக்கு வருது முன்னுக்கும் முன்னும் பின்னும் நகரும் அதுக்கு மேலே காம்பவுண்ட் ரெஸ்ட்டு அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டு இடது பக்கமும் வலது பக்கமும் வரும் அதுக்கு மேலே என்ன இருக்குது டூல் போஸ்ட் இருக்குது அந்த டூல் போஸ்ட்டில் டூலை பிடிச்சு வச்சுருக்கோம் மறுபடியும் இன்னொரு தடவை பாருங்கள் கேரேஜ் பெட்டில் அந்த கேரேஜானது இருக்குது சேடில் கிராஸ்லைடு காம்பௌண்ட் ரெஸ்ட்டு டோல் போஸ்ட்டு ஏப்ரான் இந்த பாகங்கள் எல்லாம் அந்த கேரேஜில் அடங்கி இப்போ அந்த சக்கு சுத்துற மாதிரி காமிக்காங்க அதில் இப்போ பெட்டுக்கு மேலே அந்த கேரேஜோட மூமெண்ட்டை பாருங்கள் பெரிய கைப்பிடி சக்கரம் இருக்குது அந்த மேல் பகுதியை சேடில்னு சொல்லி நம்ம அந்த லைன் டேகிரமில் பார்த்தோம் இப்போ அந்த கேரேஜோட மூமெண்ட்டை காமிக்கலாம் அதாவது ஃப்ரண்டில் இருந்து பார்க்கும்போது இடது பக்கமும் வலது பக்கமும் நகரும் அதுக்கு மேலே இருக்கிற கிராஸ்லைடு முன்னும் பின்னும்னு சொன்னோம் இப்போ அதுக்கு ஒரு அம்புகுறி போட்டு காமிப்பான் அந்த அம்புகுறி நல்லா பாருங்கள் இப்போ பின்னாடி வருது அப்போ முன்னாடி போகும் பின்னாடி போகும் அதுக்கு அடுத்தது காம்பவுண்ட் ரெஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிறத காமிக்கான் அது சக்கை நோக்கி முன்னேயும் பின்னையும் வருது அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது இடது பக்கம் வலது பக்கம் அதுக்கு மேலே டூல் போஸ்ட் இருக்குது டூல் போஸ்ட்டில் என்ன இருக்குது டூல் இருக்குது இது அவ்வளோ சேர்ந்தது தான் கேரேஜோடைய அமைப்பு இப்போ நம்ம புக்கில் பாருங்கள் ஏற்றி செல்லும் பாகம் தலைப்பு பேஜ் நம்பர் ஆறு அதில் உள்ள வரிசையாக நான் அப்படியே உங்களுக்கு நடத்துகிறேன் கவனிங்க இப்போ ஏற்கனவே நீங்கள் அதை விஷுவலாகவும் பார்த்துட்டீங்க அதில் என்னென்ன பாகம்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் நோட்ஸில் இப்போ நம்ம பார்த்தது அப்படியே வரிசையாக இருக்கும் அதை நான் அப்படியே ஒருக்காக அவங்களுக்கு என்ன செய்கிறேன் நடத்துகிறேன் கவனமாக கவனிங்க கடைசி படுக்கையின் மீது கேரேஜ் பாகம் அமைந்துள்ளது பெட்டுக்கு மேலே தான் கேரேஜ் இருக்குது இதில் இடது பக்கத்தில் தலைப்பகுதி இருக்குது வலது பக்கத்தில் வால் பகுதி இருக்குது அதுக்கு இடையில தான் அது முன்னும் பின்னும் நகரும்படி அமைக்கப்பட்டுள்ளது அப்போ நமக்கு தெரியும் நடுவில் பெட் இருக்குது இடது பக்கம் ஹெட் ஸ்டாக் இருக்குது வலது பக்கம் டெயில் ஸ்டாக் இருக்குது அது ரெண்டுக்கும் இடையில்தான் அந்த பெட்டுக்கு மேலே கேரேஜு இடது பக்கமும் வலது பக்கமும் நகர்கிறது அவன் முன்னும் பின்னும்ங்கிறது எதை மெயின் மீன் பண்ணி சொல்கிறான்னா ஜாப் சக்கை நோக்கி ஹெட்ஸ்டாக்கை நோக்கி அது முன்னும் பின்னும் நகருது நம்ம இந்த மிஷினுக்கு முன்னாடி நின்று பார்த்தோம் அப்படின்னா இடது பக்கமும் வலது பக்கமும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த ரெண்டுக்கு இடையில தான் ஏற்றி செல்லும் பாகத்தை நகர்த்தி இயந்திர பணி செய்யலாம் இதில் என்னென்ன பாகம்லாம் அடங்கி உள்ளது அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம் நம்பர் ஒன்று என்னது சேடில் அந்த சேடிலுக்கு மேலே என்ன இருக்குது குறுக்கு நகற்றி குறுக்கு நகற்றிக்கு மேலே என்ன இருக்குது காம்பவுண்டு ரெஸ்ட்டு காம்பவுண்ட் ரெஸ்ட்டுக்கு மேலே காம்பவுண்ட் ஸ்லைடு இந்த சேடிலுங்கிறது அந்த கேரேஜுக்குள்ள மேல் பகுதியை தான் சேடில்னு சொல்கிறான் அதுக்கு மேலே கிராஸ் ஸ்லைடு குறுக்க முன்னையும் பின்னையும் போயிட்டு வருதுன்னு சொன்னேன்னா இல்லையா அது க்ராஸ் குறுக்கு நகற்றி அதுக்கு மேலே காம்பவுண்டு ரெஸ்ட்டுன்னு சொன்னேன் ரெஸ்ட்டுனா என்ன அதை ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு திருப்பலான்னு சொல்லி சொன்னேன் அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டுக்கு மேலே தான் அந்த காம்பவுண்ட் ஸ்லைடு இருக்குது அப்போ காம்பவுண்ட் ரெஸ்ட்டை திருப்பும் போது காம்பவுண்ட் ஸ்லைடும் சேர்ந்து சுழலும் அதுக்கு மேலே வெட்டு கம்பம் இருக்குது டூல் போஸ்ட் இருக்குது இந்த ஏப்ரான்ங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொன்னோம் ஃப்ரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம் ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸாக என்னது ஏப்ரான் இந்த ஏப்ரான் மெக்கானிசம்னு சொல்லி ஒரு தனி ஒரு கொஸ்டின் இருக்குது நான் அந்த ஏப்ரானை நடத்தும் போது அதை என்ன செய்வேன் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன் இப்போ ஏப்ரானா என்னன்னு மட்டும் லேஸாக லைட்டாக உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன் இந்த ஏப்ரான் மெக்கானிசத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அப்படின்னா கேரேஜ் கிராஸ்லைடு கே பெரிய கைப்பிடி சக்கரம் கேரேஜுன்னு சொன்னேன் சின்ன கைப்பிடி சக்கரம் கிராஸ்லைடுன்னு சொன்னேன் இதை மேனுவலாக நம்ம என்ன செய்யணும் கையில் சுற்றணும் மேனுவலாக கையில் சுற்றாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை சுற்ற வச்சோம் அப்படின்னா அதுக்குண்டான மெக்கானிசம் தான் எது உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னா அந்த ஏப்ரான்குள்ளே இருக்குது நம்ம ஒர்க் ஷாப்பில் லேத்தில் வேலை செய்யும்போது மேனுவலாக தான் எல்லோருமே என்ன செய்வாங்க அதை சக்கரத்தை சுற்றுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து செஞ்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக செய்கிற ஃபெசிலிட்டிஸும் நம்ம அந்த லேத்தில் என்ன செய்யுது இருக்குது அதுக்கு தான் இந்த ஏப்ரான் மெக்கானிசத்தை நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் அப்போ ஏன் ஆட்டோமேட்டிக் ஃபீடு கொடுக்கணும் ஃபீடுன்னா என்னது ஊட்டம் ஊட்டம்னால் நகருதல் சொல்லும்போது ஃபீடுன்னு இங்கிலீஷில் தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லி பழகுவோம் ஊட்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரொம்ப என்ன செய்ய மாட்டோம் பயன்படுத்த மாட்டோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீடு கொடுக்கறதுக்கும் மேனுவலாக நம்ம அந்த ஊட்டம் ஃபீடு கொடுப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக் ஃபீடுங்கிறது அது கரெக்டு ஸ்பீடில் அது என்ன செஞ்சிடும் நகர்ந்துக்கிட்டே போகும் நம்ம மேனுவலாக கொடுக்கும்போது ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக கொடுப்பார் ஒருத்தர் ஸ்லோவாக கொடுப்பார் அப்போ வித்தியாசப்படும் அப்போ வித்தியாசப்படும் போது என்ன நடக்கும் அதில் ஃபினிஷிங்கில் வந்து கொஞ்சம் சில வேறுபாடுகள் வரும் நம்பர் ஒன்று அடுத்தது ரொம்ப நுணுக்கமான வேலை செய்யணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபீடில் விட்டால் தான் அந்த அக்குரேசி அந்த நுணுக்கம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அடுத்தது மரம் வெட்டும்போது த்ரெட்டு கட் பண்ணும்போது அந்த ஒரு மறைக்கும் அடுத்த மறைக்கும் இல்லை இடவெளி இருக்கா இல்லையா அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வேலைகள் செய்யும்போதும் நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபீடை தான் என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் அப்போ அந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடை பயன்படுத்துவதற்குண்டான எல்லா கியருகளும் இந்த ஏப்ரான் மெக்கானிசத்துக்குள்ளே தான் என்ன செய்யுது அடங்கியிருக்கு அதை தான் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த ஃப்ரண்ட் வியூவில் அவன் காமிச்சானா இல்லையா அந்த பகுதி உங்களுக்கு இதில் இந்த த்ரீ டி வியூவில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது அது ரொம்ப உங்களுக்கு என்ன செய்யலை க்ளியராக தெரியல ஒயிட் கலரில் இருக்கா இல்லையா அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது அந்த மெக்கானிசம் கீழே இறங்கியிருக்கா இல்லையா அதை தான் என்னென்னு சொல்லுவோம் ஏப்ரான் மெக்கானிசம் இந்த ரைட் சைடில் உள்ள வியூவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரான்னு சொல்லி போட்டிருக்கானா அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸு அதுதான் என்னது ஏப்ரான் மெக்கானிசம் சார் இப்போ நம்ம இங்கே பாடத்துக்கு வருவோம் அப்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது சேடில் சேடிலுக்கு மேலே கிராஸ் ஸ்லைடு அதுக்கு மேலே காம்பவுண்ட் ரெஸ்ட்டு காம்பவுண்ட் ஸ்லைடு அதுக்கு மேலே வெட்டூலி கம்பம் வெட்டூலி கம்பத்தில் வெட்டொலியை பிடிச்சிருப்போம் அடுத்தது ஃப்ரண்ட்டில் ஏப்ரான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேடிலை பற்றி படிப்போம் சேடில்னா என்னென்னு சொன்னேன் படுக்கையின் முன்பகுதியையும் பின்பகுதியையும் பாலம் போல இணைக்கின்ற பாகம் அதாவது பெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம சேடில் அப்படின்னு சொல்லி சொன்னோம் உங்களுக்கு அந்த வியூவில் நல்லா கிளியராக காமிச்சிருப்பாங்க நான் சேடில் ரைட் சைடில் போட்டிருக்கானியா எதை சேடுன்னு சொல்கிறான் அந்த ரெக்டாங்குலர் மாதிரி ஒரு பாக்ஸ் ஏப்ரான் பெட்டிக்கு மேலே உள்ள பகுதியை தான் சேடில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் அந்த படத்தில் கிளியராக தெரியும் சேடில்ங்கிறது பெட்டுக்கு மேலே இடது பக்கத்துலேருந்து அந்த வலது பக்கம் வரைக்கும் அதோடைய மேல் பகுதி இருக்குது அதை தான் என்னென்னு சொல்கிறான் சேடில் அது எப்படி இருக்கான் ஹைச் சிம்பிளாக இருக்கான் ஏன்னா நம்மளுடைய பெட்டில் நடுவில் என்ன இருக்கும் இடைவெளி இருக்கும் எதுக்காக அந்த இடைவெளி இருக்கும்னு சொல்லி சொன்னேன் நம்ம வேலை செய்யும்போது வெளியே வரக்கூடிய பிசிறுகள் அந்த இடவெளி வழியாக தான் கீழே உள்ள அந்த ட்ரேல நம்ம விழும்னு சொல்லி சொன்னேன் அப்போ அந்த பெட்டோடைய அந்த பகுதி அடுத்த சைடையும் இந்த சைடும் கிட்டத்தட்ட இதை பார்க்கும்போது அது எப்படி இருக்குது ஒரு தண்டவாளம் மாதிரி இருக்குது அந்த ரயில்வே ட்ராக்கில் அந்த சைடு ஒரு ரயில் இந்த சைடு ஒரு ரயில் ரெண்டு கம்பி மாதிரி இருக்குமா இல்லையா அந்த ரெண்டு கம்பிக்கு மேலே எப்படி ட்ரெயின் போகுதோ அதே மாதிரி தான் இந்த பெட்டில் அந்த ரெண்டு அந்த பகுதிகளுக்கும் மேலே இந்த கேரேஜ் பகுதியானது என்ன செய்யுது நகருது அப்போ அந்த மேலே உள்ள அந்த ஹைச் மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தால் தான் அது அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேர்ந்த கவ்வி பிடிச்சிட்டு அது என்ன செய்யும் இடது பக்கமும் வலது பக்கமும் அது நகரும் இதை தான் அவன் சேடில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ சேடில்லாம் அவங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கோம் இது எங்கே போகுதான் தலைப்பகுதிக்கும் வால் பகுதிக்கும் இடையில் நகர்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பெட்டோடைய ஃபுல் லென்த்து பெட்டோடைய லெஃப்ட் சைடில் ஹெட் ஸ்டாக் இருக்கும் பெட்டோட ரைட் சைடில் டெயில் ஸ்டாக் இருக்கும் அப்போ அந்த ஹெட் ஸ்டாக்குக்கும் டெயில் ஸ்டாக்குக்கும் தான் இந்த பெட்டானது என்ன செய்யுது மூவ் ஆகுது இந்த கேரேஜ் வந்து மூவ் ஆகுது கையினால் ஊட்டம் தந்தோ அல்லது தானியங்கி மூலமாகவோ இப்பாகத்தை நகர செய்யலாம் நம்ம வந்து ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யும்போது நம்ம என்ன தான் செய்வோம்னு சொன்னேன் மேனுவலாக செய்வோம் கையினால் தான் ஊட்டம் ஊட்டமுன்னா நகருதல் ஆனால் இது எப்படி செய்யலாமா கையாலையும் செய்யலாமா ஆட்டோமேட்டிக்காகவும் நகர்த்தலாம் அந்த ஆட்டோமேட்டிக்காக நகர்த்துறதுக்கு உண்டான அந்த மெக்கானிசத்துக்கு பேர் தான் என்னன்னு சொன்னேன் ஏப்ரான் மெக்கானிசம்னு சொல்லி சொன்னேன் அப்போ இப்போ அந்த சேடுங்கிற பகுதி உங்களுக்கு புரிஞ்சுது அடுத்தது கிராஸ்லைடு கிராஸ்லைடுங்கிறது எங்கே இருக்குது சேடிலுக்கு மேலே இருக்குது சேடிலுக்கு மேலே க்ராஸ்லைடு இங்கே தமிழ் என்ன சொல்கிறா குறுக்கு நகற்றி சேடிலின் மேற்பரப்பில் வெட்டப்பட்டுள்ள புறாவால் பல்ல வழித்தடம் வழியாக சேடிலுக்கு மேலே புறாவால் பள்ளம் புறாவால் பள்ளம்னு அவங்களுக்கு தெரியும் போன வருஷம் நீங்கள் ஃபிட்டிங்கில் செஞ்சுருப்பீங்க டவுட்டேல் அப்படின்னு ஒரு ஜாப் பண்ணியிருப்பீங்க அது எப்படி இருக்கும் ஒன்று அரிசாண்டலாக இருக்கும் இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும் சாய்வாக இருக்கும் எவ்வளோ டிகிரிக்கு சாய்ஞ்சிருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சி டிகிரிலேருந்து அறுபது டிகிரிக்குள்ளே சாய்ஞ்சிருக்கும் அப்படி இருக்கிற மாதிரி உள்ள அந்த பகுதிக்கு பேர் தான் புறாவால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த புறாவால் பள்ளம் ஏன் போட்டிருக்கான் அப்படின்னா அந்த புறாவால் பள்ளம் இருந்ததுன்னா அந்த லைடோட பகுதி நல்ல கிரிப்பாக என்ன செஞ்சுக்கிடும் பிடிச்சிக்கிடும் ஏன்னா அதில் ஒரு வி ஷேப் மாதிரி வருதா இல்லையா அப்போ இந்த சைடும் ஒரு வி ஷேப் வரும் அடுத்த சைடும் ஒரு வி ஷேப் வரும் அந்த ரெண்டு வி ஷேப்பும் இருக்கும்போது அந்த கிராஸ்லைடு மேலே நகரும்போது எப்படி நகரும்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சி நகருவதற்கு ஏற்ற வசதிக்காக அதில் அந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவு தெரியும் இந்த ஃப்ரண்ட் வியூவில் தெரியுதா இல்லையா அது கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு நான் அடுத்தால் அதுக்கு வேறு ஒரு இமேஜ் ஒன்று போடுறேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த லைன் டயாகிராமில் இந்த ஃப்ரண்ட் வியூவில் போட்டு காமிச்சிருக்காங்க ஒரு வி ஷேப்பில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வி ஷேப்பில் இருக்கா இல்லையா இதில் நீங்கள் இந்த ஒரு சைடு போன வருஷம் ஃபிட்டிங்கில் அப்படி அறுத்து அதை கட் பண்ணி நீங்கள் தேய்ச்சிருப்பீங்க இப்போ கிளியராக தெரியும் இப்போ தெரியுதா இல்லையா அந்த நடுவில் உள்ள ரவுண்டு இருக்கா இல்லையா கைப்பிடி சக்கரம் அந்த கைப்பிடி சக்கரத்தில் ஒரு ட்ராயிங் போட்டிருக்கானா இல்லையா இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் புறாவால் பள்ளம் சொல்லுவோம் இந்த புறாவால் பள்ளம் வழியாக தான் மேலே இருக்கிற அந்த குறுக்கு நகற்றி என்ன செய்யுது நகருது இந்த குறுக்கு நகற்றிய பாகத்துக்கு மேலே என்ன இருக்குது காம்பவுண்ட் ரெஸ்ட் இருக்குது காம்பவுண்ட் ஸ்லைடு இருக்குது வெட்டொலி கம்பம் இருக்குது இவ்வளோ தான் எது குறுக்கு நகற்றியை பற்றி நோட்ஸு குறுக்கு நகற்றியை இயக்கும் கைப்படி சக்கரத்தில் அளவு குறியீடுகள் உள்ளதால் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லி மீட்டர் அளவிற்கு நுணுக்கமாக செய்யலாம் இதில் அடிஷ்னலாக இன்னும் ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறான் என்ன செய்யலாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கைப்படி சக்கரத்தில் அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும் அந்த அளவு எவ்வளோ குறிக்கப்பட்டிருக்குமா ஒரு டிவிஷன் வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லிமீட்டர் நீ அப்போ ஒரு டிவிஷன் வந்து அந்த கைப்படி சக்கரத்தை அப்படி நீ சொல்லட்டுன அப்படின்னா அந்த குறுக்கு நகற்றி ஃப்ரண்ட்டில் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லிமீட்டர் என்ன செய்யுமா நகருமா ஒவ்வொரு மிஷினுக்கும் அந்த நகரக்கூடிய இந்த அளவுகள் வித்தியாசப்படும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு மிஷினையும் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கைப்படி சக்கரத்தில் ஒரு டிவிஷன் எத்தனை மில்லி மீட்டர்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் பார்த்து தான் நம்ம எவ்வளோ டைமென்ஷன் குறைக்கணுமோ அதுக்கு தக்கன டெப்த் ஆஃப் கட் என்ன செய்யணும் கொடுக்கணும் அடுத்தது காம்பவுண்ட் ரெஸ்ட்டு காம்பவுண்ட் ரெஸ்ட் எங்கே இருக்குது குறுக்கு நகற்றிக்கு மேலே குறுக்கு நகற்றியையும் காம்பவுண்டு ஸ்லைடையும் இணைக்கும் பாகம் நான் இப்போ சொல்லும்போது சொன்னேன் காம்பவுண்ட் ரெஸ்ட்டை நீங்கள் சொல்லட்டுனீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற காம்பவுண்டு ரெஸ்ட்டு சுழலும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னேன்னா இல்லையா அப்போ அது சுழலுவதற்கு ஏற்ற வசதிக்காக தான் அதில் டேங்க் அண்ட் குரூவ் இணைப்பு முறையில் காம்பவுண்டு ரெஸ்ட்டு சுழலும்படி அமைக்கப்பட்டுள்ளது இப்போ விளங்கிட்டா உங்களுக்கு அப்போது இந்த காம்பவுண்ட்டு ரெஸ்ட்டு சுழலுவதற்கு அது உள்ளுக்குள்ளே டேங்க் அண்ட் குரூவ் இணைப்பு முறை இருக்கிறது இந்த டேங்க் அண்ட் குரூவ் என்ன அப்படிங்கிறத நான் நீங்கள் ஒர்க் ஷாப்பில் வரும்போது நான் அதை கலட்டி உங்களுக்கு அந்த மிஷினில் வந்து நான் காமிப்பேன் எப்படி இருக்குது அந்த முறை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை விஷுவலாக நேரடியாக பார்த்தா தான் உங்களுக்கு அது ரொம்ப புரியும் அதை இப்போ ஞாபகப்படுத்திக்கிடுங்க டேங்க் அண்ட் குரூவ்னால் என்னங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வேன் பின்னாடி நேரடியாக நம்ம ஒர்க் ஷாப்புக்கு போகும்போது நான் அதை கலட்டி காமிப்பேன் இப்போ அது சொல்லலும்படி அமைக்கப்பட்டு இருக்குது இதில் வந்து கோண அளவுகள் குறிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னா எவ்வளோ நான் சொல்லும்போது என்ன சொன்னேன் குறிப்பிட்ட கோண அளவுக்கு சொல்லட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ நமக்கு அதில் அளவுகள் இருந்தால் தான் நம்ம துல்லியமாக எவ்வளோ டிகிரிக்கு வேணுமோ அவ்வளோ டிகிரி டிகிரிக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அதை திருப்ப முடியும் அப்போ அதில் கோண அளவுகள் அதில் என்ன செஞ்சுருக்கும் குறிக்கப்பட்டு இருக்கும் அதை வச்சு வேண்டிய கோணத்திற்கு அதை என்ன செய்யலாம் திருப்பி அமைத்து சரிவு உருளை செய்யலாம் நான் இப்போ அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டை சொல்லும்போது சொன்னேன் சாதாரணமாக நம்ம பிளைன் டர்னிங் செய்வோம் சரிசம கடைதல் செய்வோம் ஆனால் இதை பயன்படுத்தினா ஒரு சாய்வான இல்லை சரிவான வேலை செய்யலாம்னு சொல்லி சொன்னேன் அதை தான் இதில் நோட்ஸில் சொல்கிறான் சரிவு உருளை செய்யலாம் இந்த காம்பவுண்ட் ரஸ்டின் மேல் பகுதியில் புறாவால் பல்லாம் உள்ள வழித்தடம் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வழித்தட்டத்தில் தான் எது நகருது காம்பவுண்டு ஸ்லைடுங்கிற பாகம் முன்னும் பின்னும் நகருது அந்த புறாவால் பள்ளம் வந்து ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா கிரிப்பாக அது பிடிச்சி நகருவதற்கு தான் புறாவால் பள்ளம் கொடுத்துருக்கான் அந்த வி ஷேப்பில் இருக்கிறது வி ஷேப்பில் இல்லாமல் அது செங்குத்தாக இருந்தது அப்படின்னா கொஞ்ச நாள் ஆன உடனே அது என்ன ஆகும்னா அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும் நீ நகற்றும் போது ஆட ஆரம்பிச்சிடும் அப்படி ஆடாமல் கிரிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதில் அந்த புறாவால் பல்ல அமைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தது பாருங்கள் அதுக்கு மேலே வெட்டுளி கம்பம் இருக்குது அப்போ இதில் வந்து காம்பவுண்ட் ஸ்லைடு ரெஸ்ட்டை பற்றி சொல்லும்போது குறுக்கு கிராஸ் ஸ்லைடுக்கு மேலே காம்பவுண்ட் ரெஸ்ட் இருக்குது காம்பவுண்ட் ரெஸ்ட்டுக்கு மேலே அந்த காம்பவுண்டு ஸ்லைடுங்கிற பாகம் இருக்குது காம்பவுண்ட் ரெஸ்ட்டை நீ சொல்லும்போது காம்பவுண்ட் ஸ்லைடு என்ன செய்யும் சொல்லலும் அந்த காம்பவுண்ட் ஸ்லைடுக்கு மேலே புறாவால் பள்ளம் அமைக்கப்பட்ட வழித்தடத்தில் தான் அந்த காம்பவுண்ட் ஸ்லைடானது என்ன செய்யுது நகரும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது இது ரெண்டையும் சேர்த்து ஒரே இதில் சொல்லிட்டான் எதையும் எதையும் சொல்லிட்டான் காம்பவுண்ட் ஸ்லைடு காம்பவுண்ட் ரெஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஒரே பேராகிராஃபில் அடக்கி சொல்லிட்டான் அடுத்தது வெட்டொலி கம்பம் இந்த வெட்டொலி கம்பம் எங்கே இருக்குது காம்பவுண்ட் ஸ்லைடுக்கு மேலே இருக்குது இதில் வெட்டுளிகளை இறுக்கி பிடிக்கிறதுக்கு வெட்டுளிகளை இறுக்கி பிடிக்கக்கூடிய உபகரணத்தை அதை தான் டூல் போஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அந்த டூல் போஸ்ட்டை அதில் என்ன செய்கிறோம் நம்ம பிடிச்சி வைக்கும் அதில் டூல் போஸ்ட்டில் நிறையா வகைகள் இருக்குது ஒற்றை மரையாணி வெட்டுளி கம்பம் சிங்கிள் ஸ்க்ரூ டூல் போஸ்ட்டு அடுத்தது ஃபோர்வே டூல் போஸ்ட்டு மொத்தம் இத்தனை இதில் சொல்லியிருக்கான் ரெண்டு தான் சொல்லியிருக்கான் இதில் மொத்தம் மொ பொதுவாக நாலு உண்டு ஆனால் இப்போ உங்களுக்கு நோட்ஸில் எத்தனை தான் சொல்லியிருக்கான் ரெண்டு தான் சொல்லியிருக்கான் நீங்கள் இந்த ரெண்டை மட்டும் பாருங்கள் சிங்கிள் ஸ்க்ரூ டூல் போஸ்ட்டு ஃபோர் வே டூல் போஸ்ட்டு இந்த சிங்கிள் ஸ்க்ரூ டூல் போஸ்ட்டுங்கிற படம் தான் என்ன இருக்குது இதில் இதில் என்னென்னா ஒரே ஒரு டூலை மட்டும் தான் என்ன செய்யலாம் பிடிக்கணும் மேலே இந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்கா இல்லையா அந்த மேலே உள்ள ஸ்க்ரூவை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே டூலை வச்சுட்டு டைட் பண்ணிடலாம் இந்த டூல் போஸ்ட்டை நம்ம காம்பவுண்ட் ரெஸ்ட்டுக்கு மேலே என்ன செஞ்சுருப்போம் பிடிச்சி வச்சுருப்போம் இதுக்கு பேர் சிங்கிள் ஸ்க்ரூ டூல் போஸ்ட்டு ஒரே ஒரு டூலை மட்டும் பிடிக்கக்கூடிய டூல் போஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது ஃபோர்வே டூல் போஸ்ட்டு இதுதான் நம்ம லேத்து மிஷினில் நம்ம மாட்டை மாட்டி வச்சுருக்கோம் ஒரே நேரத்தில் எத்தனை டூல் பிடிக்கலாம் நான்கு டூலை பிடிக்கலாம் சதுரமாக இருக்கா இல்லையா ஒவ்வொரு சதுரத்தில் உள்ள ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒவ்வொரு டூலை பிடிக்கலாம் அந்த டூலை பிடிக்கிறதுக்கு அதில் ஸ்க்ரூ கொடுத்துருக்கான் ரெண்டு இதில் உங்களுக்கு எத்தனை இருக்குன்னா மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அதில் ஒன்று எட்டு பின்னாடி மறைஞ்சிருக்கு ரைட்டாக ஒவ்வொன்றிலேயும் கொடுத்துருக்கானா இல்லையா நடுவில் உள்ள அந்த லிவர் வந்து அந்த டூல் போஸ்ட்டை திருப்புறதுக்கு ஒரு இருந்து நீ அடுத்த டூலுக்கு திருப்பணும் அப்படின்னா அந்த மேலே உள்ள லிவரை என்ன செய்யணும் கலட்டிட்டு திருப்பிட்டு அதை டைட் பண்ணணும் டூலை கலட்டுறது மாட்டுறதுக்கு அந்த மேலே இருக்க ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்கானா இல்லையா அந்த ஸ்க்ரூவை வச்சு தான் நீ என்ன செய்யணும் டூலை கலட்டணும் டூலை மாட்டணும் ஆக மொத்தம் இதில் எத்தனை டூல் போஸ்ட் இருக்குது ரெண்டு விதமான டூல் போஸ்ட்டு ஒரு டூல் போஸ்ட்டு சிங்கிள் ஸ்க்ரூ டூல் போஸ்ட்டு இன்னொன்று ஃபோர் வே டூல் போஸ்ட்டு இப்போது இந்த கிளாஸில் நம்ம வந்து ஒரே ஒரு கொஸ்டினை தான் படிச்சுருக்கோம் கேரேஜோடைய அமைப்பு அந்த கேரேஜோட பாகங்களை எழுதி அதில் ஏதாவது ஒன்றை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு இந்த ஒரு கொஸ்டினாக படிச்சுருக்கோம் இந்த ஒரு கொஸ்டினை நல்லா வீட்டில் படித்து பார்த்து என்ன செய்யணும் எழுதி பார்த்துடணும் நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த கொஸ்டின்களை என்ன செய்வோம் பார்ப்போம்